மரங்களே இல்லாத நாடு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியணும். மரங்களே இல்லாத நாடுகள் வந்து இருக்குது. மரங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளிர்ச்சி வந்து ஏற்படுது, மழையெல்லாம் அதிகமாக வருது. ஆனால் அந்த மரங்களே இல்லாத நாடு இருக்கா கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குது, எந்த நாடு, அதனுடைய டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா கிரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு நாடை பற்றி தான் பார்க்கணும். கிரீன்லேண்ட் அப்படிங்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் தான் வச்சுருக்கு. தவிர அந்த அதுக்கும் மரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ஊரில் ஒரு மரம் கூட கிடையாது. இப்போ தான் ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே பனிகள் அடர்ந்துருக்கனால மரம் வளர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ தான் அந்த மரம் வளர்றதுக்காக வந்து மரம்லாம் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு அந்த நாட்டில் ஒரு மரம் கூட கிடையாது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தார். கத்தார்லேயும் அப்படி தான், ஒரு மரம் கூட வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பாலைவனம் தான். பாலைவனமாக அந்த பூமியில் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஆனால் மரங்கள் எதுவும் இல்லை, பெரிய பெரிய கட்டடங்கள் மட்டும் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நட வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு நாட்டிலே ஒரு மரம் கூட கிடையாது. கத்தார் கிரீன்லேண்ட் ரெண்டுலேயும் ஒரு மரம் கூட கிடையாது. அதனால் மரம் நடத்துக்காக வந்து முயற்சிகள் பண்ணாலும் வந்து கிரீன்லேண்டில் வந்து சரியான பனி அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா பனி நிறைய இருக்கிறதுனால மரம் வந்து வளராது. அதே சமயம் கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் அப்படின்னால அந்த அங்கேயும் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தா செடி கொடிகள்லாம் வளரும். பாலைவனமாக இருக்கிறதுனால செடி கொடிகள் வளரலை. இந்த ரெண்டு நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மரமே இல்லாத நாடு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் இந்த பாருங்கள். இந்த தகவல் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.